சபையின் தலைவர் அவர்களே, மாவனல்லை அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டன் எம் மேப்புடைய நிர்வாக உறுப்பினர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அதாவது உங்களது வருடாந்த எங்களோட மாவனல்லை அசோசியேஷன் இந்த மீட்டிங்கில் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது முறை இப்போ நான் பேசுகிறத முந்தியும் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் லாஸ்ட் டைம் கூடினத்தை விட இந்த நேரத்தில் நாங்கள் கூடியிருக்கிற இந்த காலம் விசேடமாக இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகள், அதால் பாதிக்கப்பட்டு உலக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற முழு உலகத்திலையும் வாழ்கிற இலங்கை நாட்டு முஸ்லீம் மக்கள், எனவே அப்படியான ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங் அதில் தான் பலர் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங் வெளியில் உள்ள எங்களை போல் இங்கே இருக்கிற எக்ஸ்பேட்ரியட்ஸ் எங்களுக்கும் இருக்குது. அதே நேரம் நீங்கள் ஸ்ரீலங்காவை போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அது மிச்சம் வேர்ஸ்டாகவே இருக்குது. நான் முந்த நாள் தான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருந்தேன். எனவே நான் அடிக்கடி போகிறதால போயிட்டு அந்த பொம் பிளாஸ்ட் நடக்கிற நேரம் யூகேலேருந்து அது பிறகு ஸ்ரீலங்காவை போயிட்டு ஒரு 2-3 வீக்ஸ் இந்த பொம்முக்கு பிறகு நடந்த பல விதமான சில சமூக சோசியல் ஒர்க்கில் நான் இன்வால்வ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப முந்த நாள் வந்தேன். நான் அங்கே நாட்டில் நடக்கிற அந்த விஷயங்களை பார்க்குற நேரம் அல்லது அங்கே இந்த சிவில் சொசைட்டி, இப்போ நாங்கள் நிறைய சிவில் சொசைட்டி லீடர்ஷிப் சிலர் சேர்ந்து பல அரசியல் தலைவர்களை, மத தலைவர்களை மற்றும் சிவில் சொசைட்டி குரூப்ஸுகளை சந்திக்கிற நிறைய ஒரு ப்ரொஜெக்ட்கள் நிறைய நடக்குது. அப்போ அதை சந்தித்து அவங்களோட பேசினத்தில் இப்போ அந்த அந்த ப்ரோசஸில் நாங்கள் ஈவன் பிரசிடெண்ட்டை சந்திக்க போயிருந்தோம். ஒரு டீம் ஸ்பீக்கரை சபாநாயகரை சந்திக்க போயிருந்தோம், சம்பிக்கர் அணவாக்க மினிஸ்டரை சந்திக்க போயிருந்தோம், அது மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கரை சந்திக்க போயிருந்தோம். இப்படியான பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் ஒரு விஷயந்தான் நான் இருக்கேன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா ஒரு விஷயந்தான் ஹைலைட் ஆகுது. என்னன்னு சொன்னால், அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சொசைட்டி லீடர்ஷிப்பாக இருக்கலாம், அதாவது முஸ்லீம் என்று சொன்னால் நாங்கள் வி ஆர் ப்ராப்ளம், வி ஆர் நாட் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம், வி ஆர் அ ப்ராப்ளம் இன் த சொசைட்டி, இப்படிதான் நினைக்கிறோம். அது ஃபண்டமெண்டல் இஃப் யூனோ அந்த இந்த இந்த கடந்த 2 மாதமும் இந்த சிவில் சொசைட்டியோட அல்லது ஃபீல்டில் நிறைய எனக்கு இருக்க கிடச்சிது. அதில் கிடைச்ச அந்த அனுபவத்தில் நான் சம்மரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால், திஸ் இஸ் த ஃபீலிங். அது அது ஜனாதிபதிக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. தட்ஸ் த ஃபீலிங், வி ஆர் அ ப்ராப்ளம். ஆனால் இது துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? அதாவது நாங்கள் நான் நினைக்கிறேன், அதாவது ஒரு 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 கார்டனில் 2 வகையான பறவைகள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று பீஸ், தேனீக்கள். ஒரு தேனீக்களை கண்டால் ஒரு ஃபார்மர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன், எந்த அளவு தேனீக்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய ப்ரொடியூஸ், அவருடைய ப்ரொடக்ஷன் கூடுதலாக இருக்கும். எந்த அளவுக்கு தேனீக்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு மகரந்த சேர்க்கை கூட நடக்கும், அந்த அளவுக்கு அவரோட தாவரத்தில் அவரோட கார்டன்லேருந்து நிறைய ப்ரொடியூஸ் வரும். ஆனால் ஒரு வெட்டுக்கிளி இருக்குமேனு சொன்னால், ஒரு வெட்டுக்கிளி இருந்தாலும் பயப்படுவான். சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், தேனீக்களாக இருக்க வேண்டிய நாங்கள், எங்களோட சமூகம், நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறோம், அப்படி அல்லது வெட்டுக்கிளிகளாக மாறி இருக்கிறோம், அதுதான் உண்மை. நாங்கள் அதாவது நாங்கள் எங்களே ஒரு முஹாசபா செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. இப்போ
எனவே பயப்படுறாங்க. நாங்கள் தேனீக்களாக இருந்தோம்னு சொன்னால் அவங்க பயப்பட்டிக்க மாட்டாங்க, எங்களை அவங்களை வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம். ஆனால் நாங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், டாக்டர் ஃபெரோஸ் அலஹா சொன்னார் ஸ்பெயினில், ஸ்பெயினை பற்றி, ஸ்பெயின் ஏன் அந்த அளவுக்கு டிவலப் ஆனன்னு சொன்னால், அல்லது ஸ்பெயினின் வரலாற்றில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு 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 இடம் அந்த ஸ்பெயினில் வரலாற்றுக்கு இருக்குன்னு, ஹியூமன் வரலாற்றில் ஸ்பெயினுக்கு அவ்வளோ பெரிய இடம் ஏன் இருக்குன்னு சொன்னால், ஸ்பெயினில் இருந்த 711 ஆண்டிலிருந்து ஸ்பெயினுக்கு முதலாவது முஸ்லீம்கள் போனது 711 ஆண்டு, அதாவது ரசூல்லா வஃத்தாகி சில வித்தின் 100 இயர்ஸ் போயிட்டாங்க. 711 ஆண்டு, 1452 ஆண்டு தான் ஒஃபிஷியலி முஸ்லீம் ஆட்சி இல்லாமல் போகுது. அவனோட கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணது 1452 ஆண்டு, ட்ரெஷரியோட கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணது. அந்த கிட்டத்தட்ட 800 இயர்ஸ், அது அவ்வளோ பெரிய வரலாறு. ஏன்னு சொன்னால், அந்த இடத்துல முஸ்லீம்கள் தேனீக்களாக இருந்தாங்க, அதாவது அவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. அவர் சொன்னார் பேவிங் ரோட்டில் பேவிங் போட்டது, லண்டன் சென்ட்ரல் லண்டனில் பேவிங் போட்டுறதுக்கு, ஸ்பெயினில் கொரதோபாவில் பேவிங் போட்டு 700 இயர்ஸுக்கு பிறகு தான் சென்ட்ரல் லண்டனில் பேவிங் போட்டாங்க. அது ஒரு நாகரிகம். டாய்லெட், லைப்ரரி, நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டில் லைட்ஸ், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய ஐடியாஸ். அதாவது இஸ்லாம் ஒரு கலாச்சாரம், இஸ் எ சிவிலைஸ்டு, இஸ்லாம் இஸ் எ நாலேஜ் பேஸ்ட் சிவிலைசேஷன், அறிவின் அடிப்படையிலிருந்து ஒரு நாகரிகம் என அந்த உண்மையை ஸ்பெயினில் காட்டினாங்க. அந்த ஸ்பெயினில் இருந்த மக்கள் முழு உலகமும் அவங்கள தேனீக்களாக பார்த்தாங்க, வெட்டுக்கிளிகளாக பார்க்க இல்லை. ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டம் எல்லாமே மாறியிருக்குது. நீங்கள் போயிட்டு பார்த்தா தெரியும், ஸ்பெயினில் சில நேரத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலே நான் லாஸ்ட் இயர் நாங்கள் லண்டன்லேருந்து ஸ்பெயினுக்கு நான் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகணும், ஏன்னா இதை பார்க்கணும் எடுத்துக்கா. ஆல்மோஸ்ட் 3500 மைல்ஸ் நான் ட்ரைவ் பண்ணோம் காரில், போயிட்டு கொரதோபா வரைக்கும் போகணும், சவுத் ஸ்பெயின் ஜிப்ரோல்டா, அதை ஆக கடைசி அதில் தான் ஜபலு தாரீக்குன்னு சொல்லுவாங்க, அதான் ஜிப்ரோல்டா முதலாவது அந்த சோல்ஜியர் போய் இறங்கி நடம் ஸ்பெயின் த சதர்ன் டிப், அதில் போயிட்டு பார்த்து நான் ஏன் போனேன்னு சொன்னால், நான் ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறோம், வரலாற்றை பற்றி படிக்கிறோம், உண்மையில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அங்கே போயிட்டு பார்த்தா, அந்த குரதபோல இன்னும் மீக்கு அந்த மஸ்ஜித், அந்த மஸ்ஜித்தில் 30,000 பேருக்கு தொழிலும், எத்தனாம் ஆண்டு கட்டின மஸ்ஜித், 800 ஆண்டு 900 கட்டின மஸ்ஜித், அதில் ஆர்கிடெக்சர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்றைக்கு மக்கா அந்த மதீனாவில் மஸ்ஜித் நபவி மாதிரி, அதில் டபுள் ஆர்ச் இதெல்லாம் மீக்குது, ஆர்கிடெக்சர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அல்ஹம்ரா பேலஸ், ஒரு நாளைக்கு 8,000 டூரிஸ்ட் இன்றைக்கும் வராங்க. அன்றைக்கு இப்போ நீங்கள் அல்ஹம்ரா பேலஸை போயிட்டு பார்க்கணும்னு சொன்னால், கிரனாடாவில் அவங்களுக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்க இல்லாது, ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும், அவ்வளோ பிஸி. 8,000 பேர் ஒருத்தருக்கு 14 யூரோஸ் கொடுத்து பார்க்குறாங்க, பார்க்கறதுக்கு என்ன இருக்காங்க, அதாவது மெத்தமெட்டிக்கல் ஆர்கிடெக்சர் அந்த பில்டிங்கில் இருக்கிறது, மெத்தமெட்டிக்கல் ஆர்கிடெக்சர், நாட் ஜஸ்ட் ஆர்கிடெக்சர். வி டோன்ட் ஹேவ் எனி ஆர்கிடெக்சர் நவ், வி டோன்ட் ஹேவ் எனி சிவிலைசேஷன் இன் முஸ்லீம் கம்யூனிட்டி, பட் தேர் வாஸ் மெத்தமெட்டிக்கல் ஆர்கிடெக்சர். அந்த மெத்தமெட்டிக்கல் ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு 8,000 பீப்புள் பேயிங் 14 யூரோஸ் அ டே, வை ஆர் தே கோயிங், வாட் ஹேப்பன்ட் டு ஆல் தீஸ் திங்ஸ், என்ன நடந்து இதுக்கெல்லாம். நாங்கள் தேனீக்களாக அந்த அங்கே இருந்த நாங்கள் இவால்வ் ஆகி இப்போ எல்லாம் வெட்டுக்கிளிகளாக மாறிட்டோம், அதுதான் ப்ராப்ளம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், வி ஹவ் டு நோ கம் பேக் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி, வி ஹவ் டு ரிட்டர்ன் டு வாட், அவர் பேசிக்ஸ், வாட் இஸ் த பேசிக், த குரான் அண்ட் த தாட். இன்றைக்கு இஸ்லாம் வந்து சொன்னால் என்ன நடந்துக்குது, அதாவது நான் பார்க்குறோம் இன்றைக்கு ஸ்ரீலங்கா வருங்க, நாங்கள் ஸ்ரீலங்கா பற்றி தான் மெயின்லி பேசி கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு நடந்திருக்கிற ப்ராப்ளம், முஸ்லீம் என்றாலே எல்லாரும் பயப்படுறாங்க, உண்மையிலே பயப்படுறாங்க தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால்,
இப்போ நான் எங்களோட ஃபேமிலி என்னோடய லாஸ்ட் 2 இயர்ஸ் எங்களோட ஃபேமிலி ஸ்ரீலங்காவில் இருந்தது. அப்போ இப்போ மகள் ஜிசிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ ஏலெவலுக்கு திரும்ப யூகேக்கு வரணும். அப்போ வந்தாங்க, நேற்று 20 தான் வந்துட்டாங்க, வந்து மில்டங்கிஸில் மீண்டும் வந்திருக்கிறோம். அப்போ நான் திரும்ப வந்து ஏழு வரைக்கும் படிக்கிறதுக்கு 2 இயர்ஸ் அங்கே முடிச்சுட்டு வரேன், அதான் எங்கள் பிளான். நாங்கள் 2 இயர்ஸுக்கு போகணும், 2 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ வரோம் திரும்ப. இப்போ வரப்போக்கில் வீட்டில் இருந்த காரை விற்கணும், அங்கே இன்னைக்கு கார் தேவையில்லைன்னு சொல்லி காரை விற்கணும். அப்போ ஒருத்தர் காரை வாங்கிறது சிங்கிள் தான் வந்தார். அப்போ வந்தால் எல்லாம் கார் எல்லாம் பேசி எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு அது வரைக்கும் நான் பேசி முடிச்சுட்டு கடைசியாக அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு டாக்குமெண்ட்டை பார்த்தார், முஜாஹிதா இப்ராஹிம். சீரியஸ் ஆர் நாட் ஜோக்கிங். ஏன்னா அது கார் வந்து வைஃப் எல்லாம் இருந்தது, வைஃபோட கார் அது முஜாஹிதா இப்ராஹிம். பயந்து போயிட்டான், உண்மையில பயந்துட்டான். பயந்து நீ இப்ராஹிம் கிணைத்த அசன் பய பயனுக்கு நமக்கு நேது அவன் கொஞ்சம் அப்செட்டாக போயிட்டான். அவன் பயப்படுறான். மதுபுரம் டிரைவர் இந்த வருஷனார் செல்வால கீதனை கிண்ணுவாது, பெர்னாண்டோஸில் கீதனை கிண்ணுவாது, என் வகை இப்ராஹிம்லாம் கிண்ணுவாயுது. ஏக பிரச்சனை என்ன இது, இப்ராஹிம் இப்ராஹிம்ஸ்க்கு கிசும சம்பந்தம் என்னன்னு சொல்லி அவன் ஷேப் பண்ணிட்டான். நான் என்னது செல்ல வரேன்னு சொன்னால், இ வாஸ் ஜென்யூன்லி இ வாஸ் ஸ்கேர்ட். இப்போ நான் எங்களை பற்றி இப்படி பயப்படுறேன்னு சொன்னால், அதுவும் ஒரு படித்தவன் நல்ல ஒருத்தன் வந்தோம், படித்த ஒரு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் தான் வந்தேன். காரை வாங்குறது மக்கள் எல்லாம் இப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது அதில். ஆனால் பல ரீசன்ஸில் நாங்கள் சம்மந்தம் இல்லாத பல ரீசன்ஸ் இருக்குது, நாங்கள் அதை பற்றி இப்போ பேச இல்லை. இஸ்லாமோஃபோபியா இண்டஸ்ட்ரி இருக்குது, இஸ்லாமோஃபோபியா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஸ்ரீலங்காவில் இருக்குது, லோக்கல் வேர்ஷன் ஆஃப் இஸ்லாமோஃபோபியா இண்டஸ்ட்ரி இருக்குது. அது ஒர்க் பண்ணுது, இன்னும் ஃபுல் ஸ்விங் இட் ஒர்க் பண்ணுது. அவனோட எல்லாம் அவனோட இன்னும் டைரக்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிளியராக பார்க்கலும் வைக்குது. பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இப்போ அது எனவே அந்த இஸ்லாமோஃபோபியா இண்டஸ்ட்ரி இருக்குது, எனவே நாங்கள் அதுதான் உள்ள ப்ராப்ளம். ஸோ வி ஆர் ரைட், பட் வி ஆர் டூயிங் ரைட் என்று சொல்லி நாங்கள் இன்னும் சட்டிஸ்ஃபை ஆக இயலாது. ஸோ இப்போ நான் சொல்ல வரையில்லை, எங்களுக்குள்ள நல்ல தன்மையில் நான் சொல்ல வரையில்லை, அது ஈக்கட்டும். ஆனால் எங்களுக்குள்ள நாங்கள் சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு சில தேவை இல்லைக்குது, நாங்கள் அதான் சொல்கிறோம், அதான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது, அதான் நாங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியிருக்குது. எனவே நாங்கள் எப்படி மீண்டும் தேனி ஆகிறது இந்த வெட்டுக்கிளி பொசிஷனில் இருந்து? உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நடந்து சொல்கிற இப்போ இந்த விஷயம் எல்லாரையும் சொல்கிறேன் என்னடா, இப்போ இந்த பொம் பிளாஸ்டுக்கும் இந்த உடுப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த பொம் பிளாஸ்டுக்கும் நிக்காவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த பொம் பிளாஸ்டுக்கும் அரபிக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நேரடியான சம்மந்தம் ஒன்றும் இல்லை தான். ஆனால் ஐ கேன் டெல்யூ, நாங்கள் போயிட்டு சந்திச்ச இந்த ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும், லீடர்ஸாக இருந்தாலும், சிவில் சொசைட்டி ஆக்களாக இருந்தாலும், அவங்க 100% அதை லிங்க் பண்ணுறாங்க. அதை எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் ப்ரொஃபஸர் ரோஹன் குணரத்னன், இந்த டெரரிசம் சம்பந்தமான எக்ஸ்பர்ட். அவர் ஸ்ரீலங்காவில் மீது அடிக்கடி வந்து இப்போ இந்த சப்ஜெக்டில் பேசுகிறார், அவரும் இதை சொல்கிறார். ஆனால் நாங்கள் இதை காண்ற விஷயம்தான் என்ன சொன்னால், நாங்கள் இந்த இஸ்லாம் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இஸ்லாத்துல சிந்தனையில் இருந்து நாங்கள் டீவியேட் ஆகி இஸ்லாத்துல அடையாளங்களாக நாங்கள் அறிமுகப்படுத்த போயிட்டோம். இஸ்லாம் என்று சொல்றது அடையாளங்கள் அல்ல, இஸ்லாம் என்று சொல்றது சிந்தனை. இட்ஸ் த தாட், இட்ஸ் அ நாலேஜ் பேஸ்ட் சிவிலைசேஷன். நாங்கள் எத்தனை 1000 வருஷம் வாழ்ந்தோம்னு சொல்கிறோம், நாங்கள் எப்போ என்ன நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லி எங்களோட எந்த தோட்டை நாங்கள் ஸ்ரீலங்கன் மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம்? கொடுத்துல, தோட்டே இல்லை. ஸ்ரீலங்கன் முஸ்லீம் சொன்னால் அவங்க என்னத்தை சொல்லுவாங்க? வட்டலாப்பத்தை பற்றியும், கஞ்சை பற்றியும், நோம்பில் கஞ்சி வட்டலாப்பம் அதில் தான் அவங்களுக்கு தெரியும், எங்களோட சாப்பாடுகளை பற்றி தெரியும். சீரியஸ்லி இஸ்லாத்தில் தோட் தெரியாது, நாங்கள் கொடுத்துல. அதனால் என்ன நடக்கிறதுனா, டீவியேட்டடான சிந்தனை போக்கு ஆக்கள் எல்லாம் உருவாகிறாங்க, குரூப்ஸ்கள் உருவாகிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமான சிந்தனை, இந்த அதாவது பேலன்ஸாக இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக போகிற சிந்தனை, அது எல்லாத்துலேயும் இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக சிலர் உடுப்பில் எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க,
ரைட். சிலர் அவங்களோட சாப்பாட்டில் எக்ஸ்ட்ரீம் ஆகி போகிறார்கள், அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எக்ஸ்ட்ரீம் ஆகி போகிறார்கள், தாட்டில் எக்ஸ்ட்ரீம் ஆகி போகிறார்கள். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். இந்த இஸ்ராஃபுக்கு ஒரு தஃப்சீர் சொல்ல போகல, ஒரு முஃபாஸிர் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், இஸ்ராஃப் குரானில் வாருது அடிக்கடி இந்த வேர்டு வரும், ரைட். குலு வஷ்ரபு லாத்து ஸ்ரீஃபூன், சாப்பிடுங்க குடிங்க மிச்சம், இஸ்ராஃபாக போவானாம். அதாவது நீங்கள் பேலன்ஸுக்கு மேலே போவானா, வரம்பு மீற வேணாம், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை விட்டு மீற வேணாம். இஸ்ராஃப்னு சொல்லி சாப்பாடை கொட்டுறது மட்டும் இல்லை இஸ்ராஃப், ரைட். எதுலையும் தான் இன்னும் சாசனம், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாம் செய்கிறாக்களை விரும்பவே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன். அதாவது நாங்கள் இந்த பேலன்ஸை விட்டு போனதுல வந்து பிரச்சனை தான் இது, ரைட். எல்லாத்துலேயும் பேலன்ஸ். இப்போ இந்த சிந்தனையில், இந்த சிந்தனை போக்கு எப்படி எக்ஸ்ட்ரீமாக போக போக, இஸ்லாத்துல சிந்தனையில் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான குரூப் வாரத்துக்கு ஒரு யூனோ குரூப் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிஸ்ட், அதுலேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமிசம் வாருது. எக்ஸ்க்ளூசிவிசம்லேருந்து எக்ஸ்ட்ரீமிசம் வாருது. அதாவது நாங்கள் இந்த இஸ்லாத்துல தூத சுமந்த நாங்கள் இந்த இஸ்லாத்தை எங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்லை, அதுக்கு இல்லை இஸ்லாம் வந்தது. இன்றைக்கு இருக்கிற இஸ்லாம் இயக்கங்கள் எல்லாத்தையும் விடுங்களே, என்ன தூத எங்கே சொல்கிறாங்க, ஏன் எங்களுக்கு சொல்கிற இல்லைன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ நான் டிரெக்டாக கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் சொல்கிறோம் இதுதான் இஸ்லாம், இவங்க இது இல்லை இஸ்லாம் ஒன்லி நவ் யூ ஆர் சேயிங் திஸ் வாட் ஹேப்பன் ஆல் திஸ் டைம் நோபடி டோல் திஸ். என்ன பிரச்சனை தெரியுமா, நாங்கள் இந்த இஸ்லாத்தை யா ஐயுஹன் நாஸ் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிற இந்த மனிதர்களுக்கு வந்த இஸ்லாத்தை குர்ஆனை பற்றி சொல்ல போகிற அல்லாஹ் சொல், அல்லாஹ் தஆலா சொல்ல யா ஐயுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், மனிதர்களே உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ஜாத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் ஒரு அழகான உபதேசம் உங்களுக்கு வந்திருக்குது மனிதர்களே. எனவே மனிதர்களுக்கு வந்த இந்த இஸ்லாத்தை இயக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே செஞ்சு கொண்டாங்க. இந்த எத்தனையோ இஸ்லாமிய இயக்கம் இருக்குது, நான் எல்லா இஸ்லாமிய இயக்கத்தையும் தான் சொல்கிறேன். நான் ஒரு இஸ்லாமிய இயக்கம் பிள்ளை இன்னொன்று சரி என்று நான் சொல்வேன், நான் முழு இஸ்லாமிய இயக்கத்தையும் சொல்கிறேன், ரைட். அந்த எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் நாங்கள் செஞ்சது என்ன தெரியுமா, எங்களுக்குள்ளேயே தான் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்தேன், எங்களுக்குள்ளே தான் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்த, எங்களுக்குள்ளே தான் ப்ராப்ளத்தில் ஒருத்தர் விரல் ஆட்டணுமங்கிற, ஒருத்தர் விரல் ஆட்டணுமங்கிற, இன்னொருத்தர் 20 தொழன்ற, இன்னொருத்தர் 8 தொழங்குற, இன்னொருத்தர் உடுப்பை இப்படி போடன்ற, இன்னொருத்தர் அப்படி போடன்ற. ஸோ தீஸ் வி வர் வேஸ்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டிஸ்கஸிங் தீஸ் திங்ஸ். ஆனால் இஸ்லாத்தில் தோட் எங்கேயோ இருக்குது, ப்ராப்ளம் இன்னும் எங்கேயோ. இப்படி இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி 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 அந்த கல்ட்டாகி 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 கொம்யூனிட்டியிலேருந்து நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போனோம். கொம்யூனிட்டி இஸ்லாம் இஸ் ஃபார் த கொம்யூனிட்டி, இட்ஸ் அ சிவிலைசேஷன், இஸ் அ நாகரிகம். அதுலேருந்து நாங்கள் பிரிஞ்சு ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு இயக்கமும், நான் சொல்கிறேன் நான் எந்த இயக்கத்தையும் சாடி சொல்லலை, எல்லா இஸ்லாமிய இயக்கத்தையும் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒன்று ரெண்டு அல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான், ரைட். அது நான் இருக்கிற இயக்கமாக இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால், வி வர் ஆல் திங்கிங், நவ் ஒன்லி வி ஆர் திங்கிங், வி ஹேவ் டு ரீ திங்க். ஸோ அன்றைக்கு நான் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தில் ஒரு மீட்டிங்கில் பேச போக்குறேன், நான் சொன்னேன் வி ஷுட் டேக் திஸ் பொமிங் ஆஸ் எ பிளெஸிங் இன் திஸ் கைஸ். அதாவது மாறுவாரத்தில் வந்த ஒரு அருளாக நாங்கள் இதை பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ டிஸ்ட்ரக்ஷன், இது வந்து இதால் ஏற்பட்ட அநியாயம், மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, எத்தனையோ இன்னசென்ட்டான குடும்பங்கள், மக்கள் உயிரை இழந்து, தொழிலை இழந்து, குடும்பத்தை இழந்து, பெரும் ஃபசாதை செஞ்சுட்டு இந்த கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இட் இஸ் நெவர் எ பிளெஸிங் அஃப்கோர்ஸ், பட் ஆனால் நாங்கள் இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இது தட்ஸ் சேயிங் இன் இஸ்லாம், இந்த சாரி இன் இங்கிலீஷ் இஸ் தட் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், மாறுவழத்தில் வந்த ஒரு அருள்னு சொல்லி. இது அருள் அல்ல, ஆனால் இதை வச்சு நாங்கள் எங்களுடைய சமூகமும் நாங்களும் ரீதிங்க் பண்ணணும். எங்களுடைய இஸ்லாமிய இயக்கங்கள் நாங்கள் கொண்டு போகிற இந்த சிஸ்டம் சரியா, இப்படி நாங்கள் ஒரு ஒரு ரெஜிமெண்டல் ஒரு கார்டு பேஸ் சிஸ்டத்தில் இஸ்லாம்னு சொல்லி ஒவ்வொரு மெம்பர்ஸை கொஞ்சம் பேரை வச்சு கொண்டு நாங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். ஒரு சில விஷயங்களில் நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம்,
ஒரு சில விஷயங்கள் தான் கதைக்கிறோம், மிம்பர்ல போனாலும் அதுதான் கதை, எங்க போனாலும் அதுதான் கதை. ஆனா இஸ்லாத்துல இருக்கிற பெரும் 99% விஷயங்கள் நாங்க பேசுறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை. அப்ப இப்படி கல்ட்டாகி நாங்க பிரிஞ்சு 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 வந்து சமூகத்தில இருந்து கம்யூனிட்டில இருந்து பிரிஞ்சு கல்ட்டாகி கல்ட்டாகி நிறவாகி நிறவாகி நாங்க ஒரு இப்ப ஒரு கிணற்று தவளையாக ஒரு கிணத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம். பட் எனவே இந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப அதுக்குள்ளேயும் ஒரு கல்ட்டாகி ஒவ்வொரு ஜமாத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் ஒரு 4-5 ஜமாத் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு கடைசிக்கு எப்படி வந்திருக்கிறோம் சொன்னா இந்த காபிர் எல்லாம் கொல்லணும் என்று சொல்ற அளவுக்கு வந்து இந்த யூ நோ வாட் ஹேப்பன். ஸோ இப்ப இந்த இடத்துல நாங்க இன்னமும் இந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கொண்டிருக்க கூடாது. We have to find a solution to this. இந்த சொல்யூஷன் நாங்கள் இந்த பிரச்சனையை பேசிக்கொண்டிருந்தா பேசிக்கொண்டே இருப்போம். லைஃப்ல ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் ரெண்டு வகையான சர்க்கிளை பத்தி பேசுவாங்க. ஒன்று சொல்றது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். எங்களுக்கு கன்சர்ன் ஆன ஒரு சர்க்கிளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன எங்க சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்? வி ஆர் கன்சர்ன் அபவுட், நாங்கள் வொரிட் அபவுட் ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயத்தில் நாங்கள் வொரிட், ரோஹிங்கியாவில் நடக்கிற விஷயத்தில் நாங்கள் வொரிட், பலஸ்தீனத்தில் நடக்கிற விஷயத்தில் நாங்கள் வொரிட், யமன்ல நடக்கிறதுல நாங்கள் வொரிட். எஸ் வி ஆல் ஆர் வொரிட், வி ஆர் வெரி கன்சர்ன், ஆஃப் கோர்ஸ் வி ஆர் வெரி கன்சர்ன். இது என்ன இது? இது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், இட்ஸ் எ பிக் சர்க்கிள். ஸோ நாங்கள் இங்கே இடத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்றிருக்குது, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். நாங்கள் அநேக மாணாக்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்னில் இருக்கிற ப்ராப்ளம் அது இது எல்லாத்தையும் பேசி 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 வாட்ஸ்அப்லேயும் அதை பார்க்குறது, ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறது, நியூஸ்லேயும் பார்க்குறது, பார்த்து இன்னும் டிப்ரெஸ் ஆகுற அப்படி தானே, அதான் நடக்குது. பார்த்து பார்த்து டிப்ரெஸ் ஆகி கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ரைட் நான் இந்த ப்ராப்ளத்துக்கு போகிறவ எத்தனையோ இந்த கவுன்சிலிங், அதாவது ஆக்கலில் ப்ராப்ளம், பிள்ளைகளில் ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் இஸ் ஸோ மெனி. இது நாட் ஓன்லி த இக்கானமிக் ப்ராப்ளம், இது வந்து எங்களுக்கு யூனோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு அது வழங்குறது இல்லை. ஸோ மெனி பீப்புள். எனவே இப்படியான பல ப்ராப்ளம் நாங்கள் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கிறோம். இது என்ன? இது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த சர்க்கிளை நாங்கள் இப்போ குறைக்கிறோம், அதை அந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்லேருந்து நாங்கள் கொஞ்சம், அதாவது எந்த நாளும் அதுக்குள்ளே இருக்காமல் 100% நாங்கள் சர்க்கிள் ஆஃப் கன்சர்னுக்குள்ளே இருக்காமல் ஒரு 5%, 10% அதுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நாங்கள் 90% இருக்க வேண்டிய ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுதான் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அது ஒரு சின்ன சர்க்கிள், சின்ன சர்க்கிள், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். வாட் இஸ் த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்? யூ அண்ட் மீ கேன் டூ சம்திங். வாட் கேன் வி டூ சம்திங்? ஷல் ஐ டெல் யூ தட் வாட் கேன் வி டூ? இஸ் த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ரைட். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இன்றைக்கு இந்த உலகத்தை 7 billion மக்கள் இருக்கிற இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ரைட். தேர் ஆர் 14 million ஜூஸ், தேர் ஆர் 5,500 பீப்புள். There was a British, there was a BBC documentary I read a few years ago. It talks about the establishment, the Western world like the establishment. You know how many are there? Only 5,500 people. These 5,500 people, controlled by Jewish lobby, Jewish totally 14 million only, but this is 5,500 is the bigger group, and they control the world. அங்கே ஜஹரான் பொம் வைக்க போகிறேன்னு சொல்லி ரைட், எப்படி இந்தியாவுக்கு தெரியும்? ஜஹரான் பொம் வைக்க போகிறேன்னு சொல்லி 2 weeks முன்னுக்கு எப்படி அந்த மெசேஜை கொடுத்தது? இங்கே இன்னங்கெல்லாம் பொம் நடக்க போகுதுன்னு சொல்லி, இட்ஸ் ஆல் ட்ராமா, இட்ஸ் ஆல் இந்த ட்ராமா ரிலீஸ் ஃபில்மர் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுது, ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பழைய அந்த திருக்குத்தானே அந்த வீலில் இருக்கும் எல்லாம் ஃபில்மை எடுத்து அதே இப்போ சீனில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு காட்சி வைத்து கொண்டிருக்கும் அவ்வளோதான். இப்போ எனவே நாளைக்கு என்ன காட்சி வரும்ன்றது பார்க்குறதுக்கு தான் புதுசாகிக்கும். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் செஞ்ச டிரெக்டர் ஆஃப் த ஃபில்ம் ஹி நோஸ் வாட் இஸ் கோயிங் டு கம் டுமாரோ, ஸோ ஹி கேன் டெல் தட் திஸ் இஸ் கோயிங் டு கம் டுமாரோ ரைட். எல்லாம் பொம் வச்சு முடிஞ்சு 7 மணிக்கு சொல்கிறாங்க இன்னும் இந்த அடிக்க போகுதுன்ற, ஆனால் அவன் வச்சு அவனுக்கு தெரியும் 8 மணிக்கு பொம் 9 மணிக்கு முன்னுக்கு பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு சார். ஸோ
What is that? There's an industry behind this, right? There is a global geopolitical power behind this. There is ISIS. It is ISIS. But how does ISIS get control of this? Who created ISIS? Donald Trump says Obama created ISIS, right? Hillary Clinton says we created Mujahideens in Afghanistan, right? So this is the problem. They created Mujahideens to chase Russians, USSR away. Our interview is told. Naanga create panina Mujahideengalukku salli kuduthom, kaasu kuduthom, training kuduthom, aayudhangalai kuduthom. எங்க அஜெண்டா என்ன? யூஎஸ்எஸ்ஆர் வெளியே போடணும், அதை உடைக்கணும். நடந்துட்டுது, முடிஞ்சுது. ஆனால் இப்போதான் அது முடிஞ்ச பிறகு பார்த்தா வி ஆர் லெஃப்ட் வித் யூனோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்ம்ட் முஜாஹிதீன்ஸ். ஸோ வி கிரியேட்டட் நவ் வி டோன்ட் நோ வாட் டு டூ. ஹூ சேஸ் திஸ்? இட்ஸ் நாட் மீ சேயிங் திஸ், இட்ஸ் ஹிலாரி கிளின்டன் சேஸ். இப்போ இப்படியான எல்லாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதுக்கு பின்னால் நான் சொன்னேன் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேஜர் போர்ஷன் இந்த யூகேல, இந்த நாட்டில், வெஸ்டர்ன்ல, யூகே, யூஎஸ்ஏ, யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, இதில் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட லிங்க் ஒன்று இருக்குது. ஸோ மேக்சிமம் ஐ செட் நியர்லி 5,500 பீப்புள். வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் சிச்சுவேஷன், ஸ்ரீலங்காவில் சிச்சுவேஷனை மாற்றணும்னு சொன்னால், நாங்கள் இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்னுக்குள்ளே இருந்து கொண்டு 100% ஆஃப் த டைம் அதுக்குள்ளே இருந்து கொண்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருந்து கொண்டு பார்த்து பார்த்து இருந்து நாங்கள் ஒரி பண்ணி கவலைப்பட்டு அல்ஜசீரா பார்த்து கொண்டு அப்படி இருந்த மனுஷனா அப்படியே எங்களோட காலம் எல்லாம் பேய்த்துரும். எங்களோட வெள்ளை, எங்களோட கருப்பாக இருக்கிற முடிகள் எல்லாம் குயிக்காக வெள்ளையாக பேய்த்துரும். இந்த மாதிரி வெள்ளையான மாதிரி, ரைட்? அந்த அளவு ஸ்ட்ரெஸ். No, I think this is the time to rethink. Forget about, now I'm not saying to forget about the circle of concern. You have to have some concern, but don't live in the circle of concern. Just visit there 5% of the time. So 95% of the time, what are you going to do? You have a circle of influence. What's the influence you can do? You are living in the world, here in the Western world. You can உங்களுக்கு செய்யலும் உங்களோட பிள்ளைகளை எஜுகேட் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுங்க, நல்ல எஜுகேஷனை கொடுங்க, ஆக்ஸ்ஃபோர்டுக்கு அனுப்புங்க, பிபிஇ ப்ரோக்ராம் செய்ய சொல்லுங்க, ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து பிபிஇ டிகிரி எடுத்துக்கொண்டு அப்படியே அனுப்புங்க. எங்கேக்கு? வெஸ்ட்மின்ஸ்டருக்கு, ரைட்? எத்தனை பேர் நாங்கள் எங்களோட லோக்கல் கம்யூனிட்டியில் பார்லிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறோம், அல்லது இங்கே லோக்கலில் கவுன்சிலில் எத்தனை பேர் நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம்? கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம். ஒரு கல்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கணத்துக்குள்ள தவளை மாதிரி நாங்கள் இருக்க வேணாம். அதுக்குள்ள இருந்து கொண்டு இதுதான் இஸ்லாம், இப்படித்தான் உடுக்கணும், இப்படித்தான் தாடி வைக்கணும். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், உண்மையில ஐ வாஸ் சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் டு சீ திஸ். ஒரு முறை ஒரு இடத்துல போயிருந்தேன், ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிக் ப்ரோக்ராம், ஒரு சர்க்கிள் நடக்குது. அந்த சர்க்கிள் அவங்க தாடியை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க, தாடியை பத்தி ஹதீஸ் ஒன்று படிக்கிறாங்க. அந்த தாடி எந்த அளவுக்கு வைக்கணும், எந்த அளவுக்கு நீளமாகிக்கணும், இன்னும் அல்லது குறையணுமா, இல்லை தாடி வைக்கணுமா வைக்கப்படாதா, இது தாடி வைக்கணும், தாடி தேவையில்லைன்னு சொல்கிறாக்களும் நிற்கிறாங்க, இல்லை தாடி இந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்கிறாக்களும் நிற்கிறாங்க. அப்படி பல இருக்குது. அவங்க தாடியை பற்றி ஹதீஸ், இப்போ நான் கேட்டேன், அந்த ஹதீஸ் ஒரு 1 hour மேலே அந்த ப்ரோக்ராம் போகுது. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவர் அதை செஞ்சவர் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் ஹதீஸ் எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கிறார் தாடியை பற்றி. அப்போ கிழமைக்கு ஒரு நாளைக்கு இஸ்லாமிக் ப்ரோக்ராம் நடக்கிற ஒரு வருஷத்தில் 52 கிழமை தான் ஈக்குது. அப்போ நான் கேட்டேன், இந்த லேப்டாப்பில் எத்தனை ஹதீஸ் ஈக்குதுண்டு? 64 ஹதீஸ் ஈக்கண்டார். அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுக்கும் தாடியை பற்றி படித்து முடிக்கிறதுக்கு. ஓகே, 1.5 வருஷம் எடுக்கும், பரவாயில்ல, படுத்து முடிப்போம். சரி, இந்த தாடியில் பிரச்சனையே முடிச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணி வைப்போம். இந்த தாடிக்கு 64 படிப்போம், பரவாயில்ல, 1.5 வருஷம் எடுக்கட்டும். அப்போ நான் கேட்டேன், ஓகே, இந்த 64 படித்து பிஹெச்டி செஞ்சு முடித்தால் தாடி இப்படித்தான் வைக்கணும் என்று சொல்லலுமா? இல்லை, சொல்லல. அப்படி சொல்லாது. அப்போ இந்த பிரச்சனை மீண்டும் வருமா? ஓ, அது இருக்கும், அது எந்த அளவுக்கு, அதுக்கு ஒரு முடிவு எடுக்க இல்லாது. அப்போ ஏவாப்பா, இந்த தாடிக்காக 1.5 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண போறீங்க? வைக்கிறாக்கள் வைங்க, வைக்கிறாக்கள் விடுங்க. பட் தட்ஸ் நாட் த மெயின் ப்ராப்ளம் ஹியர்.
The problem is the basic Islamic thought is being attacked. Pronounced panni ex-Muslima varanga. Anal, there is a tip of an iceberg. But there is a huge iceberg inside. Inside there are ex-Muslims. I'm telling you. I'm not just telling this. I know. Because I have handled many cases. So ex-Muslims and the boat kodukku veliya varanga. Sri Lanka la migranga, inge migranga. That is just the tip of an iceberg. But there is a huge iceberg inside. So now what I am trying to say is, in the thought, in the ipidiyana sindhana, ipidiyana culture, in the cult system, in the community, in the community, in the circle of influence, in the influence, in the circle of influence, in the circle of influence, right? In the circle of influence, in the the path to go to the path. And now I'm going to UK. And I'm going to go to now she is going to do an A level. Man is already in the university. He is in the medical school. Right? Path to go to the path. What do I say? In the generation, அதாவது நாங்கள் என்னத்தையாவது செலவழித்து எங்களோட காலத்தை எங்களோட பணத்தை எங்களோட எனர்ஜியை கொடுத்து இங்கே ஒவ்வொருத்தரையும் ஒரு ப்ரொஃபஷனலாக நாங்கள் மாற்றுவோம்னு சொன்னால் அதாவது இன்றைக்கு சில இது இருக்குது என்ன த பவர் பேஸ் இருக்குது பொலிட்டிக்கல் பவர் பேஸ் இருக்குது சென்ட் தம் டு வெஸ்ட்மின்ஸ்டர் இப்போ போரிஸ் ஜான்சன் பிரைம் மினிஸ்டர் வருவார்னு சொல்லி யார் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வி நோ தட் ஈஸ் கோயின் டு பி பிரைம் மினிஸ்டர் பட் ஐ தாட் தட் யூ பிகம் பிரைம் மினிஸ்டர் இஸ் அபவுட் 6-7 இயர்ஸ் அகோ எப்போ தெரியுமா ஒன்ஸ் ஈ வென்ட் டு இஸ்ரேல் ரைட் இஸ்ரேலுக்கு போயிட்டு இருந்தார் டெல்லாவி போயிட்டு ஈ மேட் எ ஸ்பீச் ரைட் அந்த ஆர்டிக்கலை வாய்ச்ச உடனே ஐ நோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் யூனோ டேக்கிங் ஹிம் அப் அப் த்ரூ த லேடர் ஈ இஸ் கோயிங் டு பி எ பிரைம் மினிஸ்டர் ஒன் டே ரைட் தட் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த பவர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அவர் என்ன செஞ்சாலும் சரி இந்த நாட்டில் ரைட் நாங்கள் பெரிய இதெல்லாம் மீக்குது அதாவது ஒருத்தர் ரேடியோவில் பேசுகிறாரு ஆஹா அது முஸ்லீம் லேடிஸு லெட்டர் பாக்ஸ்ன்னு சொன்னார் இவர் இப்படி பிரைம் மினிஸ்டராக எங்களுக்கு சொல்லிக்கொண்டு கேளும் அது நாங்கள் ஆகியோ பண்ணிக்கொண்டிருக்கேலும் ஆர்டிக்கல் எழுதுவாக்க எழுதிக்கொண்டிருக்கேலும் பட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் டேக் ஹிம் டு தட் சீட் அண்ட் வில் புட் ஹிம் டு த சீட் டேவிட் கேமரான் பிரைம் மினிஸ்டராக அந்த சீட்டில் இருந்த உடனே பிபிசி ரேடியோ ஃபோரில் ஒரு டிஸ்கஷன் எடுக்க போகுது ரைட் அந்த டிஸ்கஷனில் ஒருத்தர் கேட்குறார் வாட் யூ திங்க் அபவுட் டேவிட் கேமரன் பிகமிங் எ பிரைம் மினிஸ்டர் அவரோட ரிப்ளை என்ன தெரியுமா அவர் ஜேர்னலிஸ்ட் ரிப்ளை வெல் எஸ் டேவிட் கேமரன் பிகம் எ பிரைம் மினிஸ்டர் ஹீ என்டர்ட் த்ரூ த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் டெம்பர் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அண்ட் யூ நோ வாட் ஆல்ரெடி ரூபர்ட் மேடோக் இஸ் சீட்டட் தேர் இன் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் பட் ஹீ என்டர்ட் த்ரூ த பேக் டோர் So it's not the David Cameron who is going to rule the UK, it's who? Rupert Murdoch. Who is Rupert Murdoch? He's a Jew, he owns 35% of the world media. Right? So this is the world. நாங்க கிணத்து தவளையாக இருந்து இப்ப சுரட்ட தவளையா மாறிக்கிறோம் அதுக்கு கிணத்துக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அங்கே எங்கே போயிடும் இப்போ அந்த கல்ட்டாகி இயக்கங்கள் அந்த இதுவும் நாங்கள் கம்யூனிட்டி எல்லாம் அதாவது நாங்கள் கம்யூனிட்டி மைண்ட் செட் இல்லாமல் போயிட்டு எங்கள்கிட்ட World, we are the people you came to give the peace to the world, not to our group. Anyway, so just one message I want to give you. Just one message. First, I said, இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் சமூகத்தை மற்ற வெளிநாடுகளையும் தான் நாங்கள் தேனீக்களாக இருந்த சமூகத்தை நாங்கள் வெட்டுக்கிளிகளாக மாறியிருக்கிறோம் அதால் எங்களை கண்டா பயப்படுறாங்க எனவே இது நியாயமான ஒரு பிரச்சனை எனவே நாங்கள் மீண்டும் வெட்டுக்கிளியிலிருந்து அந்த இவால்வ் ஆகி திரும்ப நாங்கள் தேனியாக மாற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது அது முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது நாங்கள் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் நாங்கள் அந்த சர்க்கிளிலிருந்து நாங்கள் இருந்து கொண்டிருக்காமல் நாங்கள் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே இருந்து அதாவது நாங்கள் எங்களோட பணத்தை எங்களோட நேரத்தை காலத்தை நாங்கள் செலவழிப்போம்
எங்களோட அடுத்த ஜெனரேஷனை ஒரு ப்ரொஃபஷனலான ஜெனரேஷனாக கட்டி எழுப்புறதுக்கு. அந்த ப்ரொஃபஷனலான ஜெனரேஷனை கட்டி எழுப்புவோம்னு சொன்னால் அதுக்குரிய தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே உள்ள எங்களுக்கு தான் இருக்குது. எனவே நாங்கள் எங்களை பிள்ளைகள் எவ்வளோலாம் பணம் போனாலும் பரவாயில்ல, பணத்தை பற்றி யோசிக்காம முதல்ல எங்களை மைண்ட் செட்டை பிள்ளை. உண்மையிலே லாஸ்ட் வீக் ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒரு நான் இதையும் சொல்கிறேன், லாஸ்ட் வீக்கில் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவை போகணும், அதாவது இப்போ எல்லோரும் மைக்ரேஷனுக்கு யோசிக்கிறாங்க. யூகே போனால் அவங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் எல்லாரும் நம்மளை கண்டா கேட்குறது எப்படி யூகேக்கு மைக்ரேட் பண்ணிடும். நிறைய பேர் சிங்களாக்கள் உட்பட ரைட், என்னோட மாவட்ட ஃபிசிக்ஸ் டீச்சர் நல்ல ஒரு இஸ் எ வெரி ஃபேமஸ் சிங்கள மேன், இஸ் எ வெரி ஃபேமஸ் சிங்கள டீச்சர், சிங்கள மேன் ஃபிசிக்ஸ் டீச்சர், வெரி ரிச் மேன். அவர் கேட்குறார் ரைட், அவரோட போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் அமைக்குது, எம்பிஏ இருக்குது, யூனோ எம்இடி எல்லாம் அமைக்குது, எனக்கு எப்படி மைக்ரேட் பண்ணணும்னு சிங்களாக்களே கேட்குறாங்க. அப்போ முஸ்லீமாக்கள் கேட்க வேணும், எல்லோரும் மைக்ரேட் பண்ண பார்க்குறான். அப்போ ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு மைக்ரேஷன் இருக்குது, அதாவது யூகேயில் ஒன் இயர் ஸ்ரீலங்காவில் ஒன் இயர் படிச்சுட்டு என்ன டிப்ளமா இன் சம் ஐ திங்க் சைபர் செக்யூரிட்டி ஆர் சம்திங் ரைட், மற்ற டூ இயர்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கையிலும் டூ இயர்ஸ் அங்கே படித்த உடனே அங்கேருந்து அவங்களுக்கு போஸ்ட் ஒர்க் வீசா கிடைக்கும், அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், அங்கே இருக்கலாம். இப்படி ரூட் ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியாவை பொறுத்து. அப்போ ஒருத்தர் இதை பற்றி பேசிக்கிட்டு ஒரு ஒரு ஃபேமிலி வந்து என்கிட்ட அட்வைஸ் கேட்டாங்க, நான் சொன்னேன் இட்ஸ் வெரி குட் ஐடியா, நீங்கள் யூ கேன் கோ. அப்போ இப்போ அவருக்கு டூ இயர்ஸுக்கு ஒன் இயர் இங்கே படிச்சுட்டு போகிறதுக்கு 6 மில்லியன் டிபாசிட் வந்து வைக்கணும். இயர்ஸ் லோ ஆஃப் மணி, மணி என்ன அவர்கிட்ட நிறைய காணிகள் அங்கெல்லாம் விற்குது. அப்போ நான் சொன்னேன் ஓகே 6 மில்லியன் தானே, இட்ஸ் ஒர்த் த மணி, இட்ஸ் அ வெரி ஷுர் ரூட். நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற அவர்கிட்ட தானே காணி இல்லைக்குது, அந்த ஒரு காணியை விற்றுட்டு அதோட மானு கொடுங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். காணி விற்கிறது இது பரம்பரைக்கு தேவையே, என் பிள்ளைகளுக்கு தேவையே, பிள்ளைகளுக்கு தேவைக்கு தான் அப்பா விற்க சொல்கிறேன் சொல்லி. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் எங்களை மைண்ட் செட், எங்களை ஸ்ரீலங்கா முஸ்லீமில் மைண்ட் செட் அந்த காணி இருக்கணும். ஏன்னா எனக்கு வாப்பாள் அந்த காணி, எனக்கு வாப்பாக்கு வாப்பா கொடுத்த காணி, ஓ வாப்பாக்கு வாப்பா கொடுத்த காணி, அவருக்கு அவரோட வாப்பா கொடுத்த காணி, நீங்கள் அவனு மாதிரி கொடுத்த காணி, நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன என்னத்தை பேத்து கொண்டிருக்கிறீங்க, யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, ஃபைனலி என்ன செய்ய போகிறீங்க, இந்த காணியில் ஆளு கொண்டு கபருக்குள்ளே போக போகிறீங்க. இட் இஸ் தேர் ஃபார் யூ டு லிவ் மேன், ஸோ செல் திஸ் திங் ஆஃப் அண்ட் இன்வெஸ்ட் யுவர் சில்ட்ரன். அதான் நான் சொல்லுவேன், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எங்களுக்கு டைமை கொடுப்போம், எங்களோட மணியை கொடுப்போம், எங்களுடைய காலத்தை கொடுப்போம் ரைட். ஸோ மண்ணுக்காகவும் கல்லுக்காகவும் மெட்டீரியலையும் சேர்த்து கொண்டு இருக்க வேணாம் ரைட். நாலேஜ் அதுதான் அழியாத ஒரு சொத்து. டாக்டர் ஃபெரோஸும் பேசப்போ கூட சொன்னது, இன்றைக்கு அங்கே இந்த முஸ்லீம்களில் பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் தங்கி இருக்கிறதால இப்போ அது வெரி கால்குலேட்டட் அட்டாக். அது யூனோ அவர்ட் ஹோமியாஜி ஆட் 700 மில்லியன் டாலர் சாரி மில்லியன் ருபீஸ் ஃபேக்ட்ரியை பற்ற வச்சாங்க ரைட். நான் ஃபார்மியாஜியால் பேசினோடனே அவர் தவக்கத்தை அவ்வளோதான்ட்டு இருக்கிறார். பட் இட்ஸ் த இக்கானமி இஸ் பீங் அட்டாக்ட், அதை பல் இதை பற்ற வைக்கலும். ஆனால் ஒரு ஒரு நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டியாக இருக்குமென்னு சொன்னால் எப்படி அந்த நாலேஜ் இல்லாமல், யூ கான் டூ தட் ரைட். எனவே எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்குது, நாங்கள் செவாய் ஆக வேண்டியிருக்குது, அதே நேரம் நாங்கள் தேனிக்களாக மாற வேண்டியிருக்குது. இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு இஸ்லாத்துல பீஸ் மெசேஜை கொடுக்க வேண்டியிருக்கிறதுக்குரிய ப்ரொஃபஷனலான ஒரு டீமை உருவாக்கணும். அந்த டீமை உருவாக்குறதுக்கு நாங்கள் சர்க்கிள் ஆஃப் கன்சர்னில் வாழ்ந்து கொண்டே இருக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் உள்ளுக்கு வந்து எங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் நீங்கள் இந்த மேப்பில் கொடுக்குற சல்லி. எனக்கு தெரியும் மேப்பில் மாவநெல்லையில் நான் நிறைய இன்வால்வ் பல விஷயங்களில். எனவே இந்த மாவநெல்லையில் நீங்கள் கொடுக்குற இந்த ஸ்காலர்ஷிப் அல்லது கொடுக்குற இந்த படிப்புக்கு செலவழிக்கிற இந்த காசு, இது கூட ஒரு ப்ரொஃபஷனல் டீம் ஒன்று உருவாகுதுன்னா தட் இஸ் த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வி கேன் டூ, வி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தட். அது மாதிரி இங்கே ஒவ்வொரு வீட்லையும் இருந்து இந்த நாட்டில் இருந்து படித்து ஒரு ப்ரொஃபஷனாக வரலன்னு சொன்னால் வேறு எந்த நாட்டுக்கு போய்த்து நாங்கள் படித்து ப்ரொஃபஷனாக வருவோம்? எத்தியோப்பியாவுக்கு போய் தான் நாங்கள் படித்து ப்ரொஃபஷனாக வரப்போகிறோம்? நோ. இந்த யூகேல இருந்து ஒருத்தர் எங்களை பிள்ளைகளை படித்து ஒரு பெரிய ஹை ப்ரொஃபஷனி குவாலிஃபைட் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளுக்கும் செலுக்கிறது போகிற பிள்ளைகளாக மாறணும். நான் சொன்னேன் இந்த
you understand the power base. There is a political power base in the Westminster. There is a judiciary power base. There is a media power base. There is a military power base. There is an economy, the banking system, the power base, right? In the anji power base in the ikidi. In the anji power base lame, ayyayati ayinul beer ikran. Right? In the ayyayati ayinul beer, ayyayam varsham valrakal illa. In the ayyayati ayinul beer time, lifespan vandhi nur varsham alle. Aakuna, evo halka amal vala ilum alle, evo halka alle influence pandai ilum. Say, 50 years, let it be. At least next 50 years, parahavadi, or maattam varanuman shuna, nang and the power base in okay, ingra pillay ilay, develop pandanum, or bigger plan ode. And the bigger plan or kanathukullekra thavalaga irundukondu indha plan panna iradhu. So we should think about this. Enave ipdiyana oru ipdiyana pillaigal ipdi power base adhaavadhu idhu vandha naan sollaila indha power neenga kaiyil eduthu neenga adhaavadhu indha islaatha idhu ame indha peace islaathra indha message Allah taala van engala padacha rabban andha message islaathra message naanga indha power oda kondu povanum endradhu naan solra oru இந்த சமூகத்தின் தேவைக்காக டாக்டர் ரைஸ் பேசுகிற விஷயம் ஒன்று அல்ல, இது அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயம். யா யஹ்யா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஆயா, யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. யஹ்யாவே, அல்லாஹ் யஹ்யாக்கு சொல்றான். பை எக்ஸ்டென்ஷன் இஸ் யஹ்யா மட்டும் இல்லை, மை சில்ட்ரன் அண்ட் யுவர் சில்ட்ரன், ரைட்? பிகாஸ் த குர்ஆன் இஸ் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் யஹ்யா, இஸ் ஃபார் ரைஸ் அண்ட் ஃபார் யூ அண்ட் எவ்ரிபடி, ரைட்? ஸோ What does that Quran ayah says? Ya Yahya, O Yahya, khudil kitab bi quwwa. Hold on to the book of Allah, the kitab, with what? Bi quwwa, with power. With power. So in the power, edukonum sonna naanga circle of influence la irundhu konjam veliya vandhu circle of influence ku illa irundhu circle of concern la irundhu veliya vandhu சேர்க்கல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே இருந்து நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாங்கள் கமிட் பண்ணி எங்களோட பணத்தை நான் மீண்டும் சொல்ல நினைச்சோம்னா நிறைய பேர் எங்களாக்கள் எஜுகேஷனுக்காக செலவழிக்கிற இல்லை. நிறைய பேர் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள சில ஸ்கூல்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷனை கொடுங்க, அதுக்குரிய டியூஷனுக்கு அனுப்பினாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி, இல்லாட்டி கிராமர் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி, மைக்ரேட் ஆகணுமா, ஊடு மாறணுமான்னு சொன்னால் நிறைய பேர் இன்னும் சில கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, நல்ல ஸ்கூலில் சுற்றி தான் இருப்பாங்க. நாங்கள் பெரிய லக்ஷரியாக உடுக்கிறத குறைச்சி கொள்வோம். எந்த நாளும் நாங்கள் சாப்பிடணும், பிரியாணி சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதை கட் பண்ணுவோம், கட் பண்ணி எஜுகேஷனுக்காக நாங்கள் அந்த 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 ஃபோக்கஸை கொடுப்போம், அந்த பணத்தை கொடுப்போம். அதுக்காக ஒரு நல்ல ஸ்கூலு பக்கத்தில் போகிறதுக்கு ரெண்டை கூட கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க எங்கேயுது. இதுதான் அந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்களுக்கு வி கேன் ப்ரொடியூஸ் அவர் சில்ட்ரன் இன்ஷால்லா. இப்படியான ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்குரிய இந்த திங்கிங் இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த மெப்பும் கூட இந்த திங்கிங்கில் இந்த எஜுகேஷனுக்கு பண்ணுற இந்த சப்போர்ட்டுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நான் அந்த ரிக்வஸ்ட்டோடு நான் முடிக்கிறேன். வாக்குதாவான் அலமதுல்லா அரபிலாரம்.